ராமலிங்க சுவாமிகளின் பெருமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தொடையா இருக்கும். இப்போ இவ்வளோ லெகுவாக சொல்லியிருக்கோம், ரொம்ப கடினம் இல்லை. அங்கெல்லாம் போய் ஊர் ஊர் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. போகும்போது வரும்போது போகும்போது வரும்போது முருகா முருகான்னு சொன்னால் போதும், ராமலிங்க சாமி சொன்னால் போதும். ராமலிங்க சாமி சாதனை நினச்சிடாதீங்க, மிகப்பெரிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. எதையா, காமதேகத்தை வென்றவர் ராமலிங்க சாமிகள், கோபத்தை வென்றவர் ராமலிங்க சாமிகள், உயர்ந்த ஆற்றல் பெற்றவர் ராமலிங்க சாமிகள், வாசி வசப்பட்டவர். அதான் சொன்னால் வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் இங்கே வருவாண்டினார் ராமலிங்க சாமி. ரொம்ப இழுகோ சொல் பார்த்து லேசிருக்கா, அப்படி பதுமா இருக்க கிடைக்காது, பார்த்த ரொம்ப பசுமே தெரியும். ஆனால் அதே ஆற்ற முருகப்பெருமான் ஆட்சி பெற்றவர் தான் ஆகலாம். இது அத்தனை பேரும் முருகப்பெருமான் ஆட்சி தான். வருங்காலத்தில் எங்கே பார்த்தாலும் முருகப்படம் இருக்க வேண்டும். அது பசுமே இருக்கும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அப்பியப்பட்ட தலைவன் அங்கே ராமலிங்க சாமி இருப்பது அவன்தான், பட்டாதன் இருப்பது அவன்தான், திருமலை தேவனாக இருப்பது அவர்தான், அகத்தியசார இருப்பது அவன்தான், முருகன்தான். அவன் இப்போது கூடிய யுகங்கள் பாடுபட்டு அவன் சேர்த்த அந்த உண்மையை மக்கள்லாம் அடைய போறீங்க, வரல நீங்களாம் அடைய வாய்ப்பு கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வருகின்ற சித்திர மாதம் நீங்கள்லாம் ஆட்சி உலகத்தை தமிழகத்தில் வரப்போறீங்க. தேர்தல் தேர்தல் நிற்போம், தேர்தல் நிற்கல சூழ்நிலை இருக்கு, நான் சொல்கிறேன் தேர்தல் நிற்கிறான். இப்போ யார் ரிக்ஷா ரிக்ஷா ஓட்டுறவனை கூப்பிட்டு ஒரு தொழிலாளி கூப்பிட்டு நின்றாமோ, ஏன் ரிக்ஷா ஓட்டுறவனை கூப்பிட்டு நிற்கிறோம், தொகுதி நிற்படுறான், அத்தனை பேர் ஓட்டு போடும், அவனை செய்கிறான், எல்லாத்தையும் அவனை செய்வான். ஏதோ ஒரு ஏக்கர் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஒரு விபத்தை நடக்க போகுது, ஒரு இயற்கை சீட்டை வரப்போகுது, பூமியை நோக்கி ஒரு இயற்கை சீட்டை வரப்போகுது வருகின்ற சித்திர மாசத்தில். அதை கட்டுப்படுத்த ஆற்றல் யாருக்குமே இருக்காது, அது நம்ம சங்காத அன்பர் தான் செய்கிறார்கள். வருகின்ற இயற்கை சீட்டத்தை கட்டுப்படுத்த வல்லமை நம்ம சங்கத்துக்கு தான் உண்டு. எதையும் செய்வோம், ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். ஆக வருகின்ற இயற்கை சீட்டத்தை கட்டுப்படுத்த ஆற்றல் நம்ம சங்கத்துக்கு தான் உண்டு, நமக்கு தான் உண்டு. ஆனால் புண்ணியவான்கள் அத்தனை பேர் நம்ம இங்கே இருந்துக்கிறோம், அத்தனை பேரும் புண்ணியவான்கள். ராம்குமார், மாதவன், ஜீவா, வீரா, ராஜேந்திரன், ராஜசேகர், ரங்கநாதன், அத்தனை பேரும் புண்ணியவான்கள். புண்ணியவான்களுக்கு காட்சி வரப்போகுது. பொருளை தொடமாட்டான், பொருளை பயன்படுத்துவான், ஆனால் இருப்பு வைக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். நம்ம தொண்டர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், புலால் ஓட மாட்டார்கள், நாட்டுக்கு அர்ப்பணம் செய்ய வந்திருக்கார், வரப்போகிறார், எல்லாம் சிறப்பாக அமைய போகுதுன்னு சொல்லி. எனக்கு வயசாகிவிட்டது, 81 வயசாச்சியா, எங்களுக்கு வயசா இல்லை, எங்களுக்கு வயசு கிடையாது, எங்களுக்கு மரணம் இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.